வணக்கம் பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான சாதம் செஞ்சு காட்ட போறேன். கறி மீன் இதுல இருக்கிற ஒமேகா 3 வந்து நான் செய்த சாதத்துல இப்ப உங்களுக்கு சைவக்காரங்களும் சாப்பிடுற மாதிரி எள்ளு சாதம் செஞ்சு காட்ட போறேன் பாருங்க. இப்ப சாதம் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. கருப்பு எள்ளு 4 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகாய் 3. இது கருப்பு தோல் உளுந்து ஒரு 1.5 ஸ்பூன் வச்சிருக்கேன். கருவேப்பிலை வச்சிருக்கேப்பா. இப்ப நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப இந்த எள்ள போட்டு எண்ணெய் ஊத்தாம தான் வறுக்கணும். எப்பவுமே எள்ள எண்ணெய் ஊத்தாம வறுத்துக்கங்க. இந்த எள்ளுல தான் உங்களுக்கு ஒமேகா 3 இருக்கு. கண்ணுக்கு நல்லது, மண்டை மூளைக்கு நல்லது. இதெல்லாம் வந்து கறி மீன் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த சத்து ஒமேகா 3 கிடைக்கும். இப்ப கறி மீன் சாப்பிடாம சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்களுக்கு இந்த எள்ளு அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா அதில் உள்ள சக்தி நம்மளுக்கு கிடைக்குது. இது ரொம்ப நல்லதுப்பா. இந்த எள்ளு வந்து படப்படன்னு பொரியணும், அப்பதான் நல்லா இருக்கும், வாசமா இருக்கும். மொதல் எண்ணெய் ஊத்தாம எள்ள வறுத்துக்கிறேன். அடுத்த சிம்ல வைக்கிறப்பா எள்ளு பொரியுது. நிதானமா வறுபடணும், கருவக்கூடாதுனால இப்ப நான் சிம்ல வச்சிருக்கேன். இப்ப நான் தட்டுல கொட்டிக்கிறேன். நல்லெண்ண சும்மா 2 சொட்டு ஊத்தி இந்த கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு நல்லது, அதனால கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். வாசமும் நல்லா சூப்பரா இருக்கும். இந்த காஞ்ச மிளகாய போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையும் உடம்புக்கு நல்லது, நல்லா வாசமும் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். புளி என்னதான் போட்டிருக்கேன், நல்லா வறுபடணும். இப்ப உளுந்தெல்லாம் நல்லா செவக்க வறுபடணும், மிளகாய் வத்தலும் வறுபடணும், கருவேப்பிலையும் வறுபடணும். பொறுமையா சிம்ல வச்சுக்கிட்டு வருங்க. இப்ப நல்லா உளுந்தெல்லாம் பாருங்க செவந்துருச்சு. இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப எடுத்து நான் இந்த தட்டுல கொட்டிக்கிறேன். கொட்டி ஆற வச்சு மிக்சியில போட்டு காட்டுறேன். இப்ப ஆறி போச்சுப்பா. இந்த உளுந்த பருப்பு, மிளகாய் வத்த, இந்த கருவேப்பிலை இதை மட்டும் போட்டு முதல் அரைச்சிக்கணும். எள்ள இப்பயே நம்ம போடக்கூடாது. இதை ஒரு பொடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு மேலவே எள்ள போட்டு சும்மா ஒரு திருப்பி தான் திருப்பணும். இப்ப இதை நான் அரைச்சிட்டு வரேன். இதை பொடிச்சாச்சுப்பா கருப்பு உளுந்து இதெல்லாம். இந்த எள்ள போட்டு சும்மா ஒரு திருப்பு, ஒரு அடி அடிச்சு எடுத்துடணும். ஏன்னா எள்ளு நறுக்கு பொறுக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். வாசம் பயங்கரமா இருக்குப்பா. இந்த மூணுமே வாசமான பொருள் தான், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு திருப்பி தான் திருப்பின எல்லாம் போட்டு இப்ப நான் இந்த சாதத்தை வச்சு கலக்க போறேன் பாருங்க. எல்லாம் நான் 1 ஸ்பூன் அளவு ஊத்திக்கிறேப்பா, போதும். இப்ப இதுல கடுகும் கருவேப்பிலையும் தான் போட்டு தாளிக்க போறப்பா. எப்பவுமே தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் சேர்ப்போம். பெருங்காயம் சேர்த்தா வந்து இந்த வாசம் தடிச்சிரும் அந்த பெருங்காய வாசம். அதனால பெருங்காயமும் இதுக்கு தேவையில்லை. அதனால நம்ம எள்ளு சாதம்னா எள்ளு வாசம் இருக்கணும். அதுக்கு எள்ள ஜாஸ்தியா போட்டிருக்கேன். பெருங்காயம் போக ஒன்றும் போடல. இந்த கருவேப்பிலை இதுல போட்டிருக்கேன், போட்டு அரைச்சிருக்கேன். இருந்தாலும் இப்ப பச்சை கருவேப்பிலையை போட்டா கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். பாருங்க, சும்மா வறுக்கெல்லாம் வேண்டியதுல சும்மா பெரட்டுறேன். இப்பயே சாதத்தை போட்டு பெரட்டிடலாம். இப்ப சாதத்துல நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பை மட்டும் நம்ம இப்ப போட்டுக்கலாம். உங்க தேவைக்கு நீங்க போட்டுக்கோங்க உப்ப. இது எவ்வளவு அறிவா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. இப்படி செஞ்சிருக்கப்ப தைராய்டு பிரச்சனையோ, இந்த பீரியட்ஸ் பிரச்சனையோ, மாத வழக்கு பிரச்சனைங்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்திருக்காது அந்த காலத்து பொம்பளைகளுக்கு. இப்ப என்னடானா இப்படி எல்லாம் சேர்க்கறது இல்ல. எல்லாம் எந்த வழியிலையாவது பலகாரம் பச்சனத்துல பொடியில இட்லி பொடியில இப்படி எல்லாம் சேர்க்கணும்ப்பா. இப்ப நல்லா பெரட்டியாச்சுப்பா. இப்ப நான் தட்டுல மாத்தி வைக்கிறேன். இந்த மாதிரி எள்ளு சாதத்துக்கு இப்படி ஊறுகாய் வச்சுக்கலாம். ஏன்னா இதுல புளிப்பு சவம் இருக்கு. அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிடறப்ப நல்லா சாப்பிடலாம். இந்த கூட்டு வச்சுக்கலாம். வீட்டுல என்ன காய் செய்யறமோ வச்சு சாப்பிட்டுக்கலாம்ப்பா. ஆனா இதுக்கு இந்த எள்ளு சாதத்துக்கு வந்து இந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஏன்னா அதுல புளிப்பு சவம் இருக்கு இல்லையா, நல்லா சாப்பிட பிடிக்கும். எல்லாம் இந்த மாதவிடாய் கோளாறு உள்ளவங்க,
கண்டிப்பா அதை சாப்பிடணும்ப்பா. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது, எலும்பு மூட்டுகளுக்குமே ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு மூட்டு வலிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நல்லது. கருப்பு எள்ளுதான் நல்லது, வெள்ளை எல்லா காட்டிலும் கருப்பு எள்ளு நல்லது, அதுலதான் ரொம்ப சத்து ஜாஸ்தி இருக்கு. நான் வெள்ளை எள்ளுலையும் செய்யலாம், நான் கருப்பு எள்ளுலதான் எப்பவுமே நான் என்ன யூஸ் பண்ணாலும் கருப்பு எள்ளுதான் யூஸ் பண்ணுவேன். கருப்பு எள்ளுதான் நல்லது, அது மாதிரி நீங்களும் கருப்பு எள்ளே சாப்பிடுங்க. கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து, இது கருகப்புள்ள, கருகப்புள்ள கர்ப்பைக்கு ரொம்ப நல்லதுப்பா. அதனால கருகப்புள்ள வாசம், கருகப்புள்ள சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. இரும்பு சத்து இருக்கு, முடி வளர்ச்சிக்கு, கண்ணுக்கு, ஸ்கின்னுக்கு, எல்லாத்துக்கும் எல்லாமே நல்ல விஷயம்தான். அழகா சேர்த்து செஞ்சுட்டு சூப்பரா இருக்கும். இப்படி ஒரு நாளைக்கு நீங்க ஊழமர செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைகளுக்கு லஞ்சு கூட நீங்க கட்டி கொடுக்கலாம், கட்டி கொடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு அவசராத்திரத்துக்கு செஞ்சுக்கலாம். அதனால இந்த மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்க டெய்லி கூட உழவு எள்ளு சாதம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டு.